எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெயி சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் உங்கள் எதிரியை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் தூங்கும் போது உங்கள் எதிரி தூங்கக்கூடாது அப்போ தான் வந்து உங்கள் எதிரி வீக் ஆவாங்கன்றது அந்த சித்தாந்தமே ஸோ இந்தியாவுக்கு இப்போ என்ன அருகமேல என்னென்ன நாடு இருக்குன்னு பாருங்கள் அறுபத்தஞ்சு பர்சன்ட் உலகத்தோட வணிகமே இதன் மூலியமாக நடக்குது இந்த ரூட் மூலிமா நடக்குது இப்போ அந்த அம்பந்தோட்டை துறைமுகத்தை அவங்க கை கொண்டு வந்தாங்கன்னா அங்கே ஒரு ராணுவ நிலைப்பாடு ஒரு இராணுவ கப்பல் இல்லை ஒரு போர்க்கப்பல் அங்கே நிறுத்தி வைக்கிறாங்கன்ற போது அந்த லைன்ஸ் அவங்க செக்யூர் பண்ணுறாங்க விடுதலை புலிகளோட மிலிட்ரி டேர்மில் சொல்கிறதுனா ஜிடிஐன்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் ஆஃப் டாக்டிக்கல் இம்பார்ட்டன் சொல்லுவாங்க அது என்னென்னா நீங்கள் அந்த மலையை விட்டுட்டு உங்களால் அந்த இடத்த வந்து பாதுகாக்க முடியும் இப்போ கல்பாக்கம் வந்து ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு மின்சாரம் போகுது சென்னையில் ஒரு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த சவுத் இருக்கிற அஞ்சு அஞ்சு மாநிலங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கிரிட் இருக்குது அந்த கிரிட்டை வந்து கம்ப்யூட்டர் மூலிமா கனெக்ட் பண்ணுவாங்க வணக்கம் ஜெயின் சொல்லுங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இன்னுமே பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு வருது இந்தியாவோட நட்பு நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க கிட்டத்தட்ட தன்னுடைய காலனி நாடாகவே மாற்றிட்டு வர்றதா சொல்கிறாங்க இது இந்தியாவுக்கு எந்த வகையில் ஆபத்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீனாவோட அணுகுமுறை அவங்களோட என்ன அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க அந்த நாட்டு மக்கள் ஃபீல் பண்ணுறது நாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தோம் மெடிவேல் கிங்டம்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தோம் இந்த மிங் டைனாசிட்டி இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இந்த இரண்டாம் உலக போர் முதல் உலகப்போரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நசுக்கப்பட்ட நாடு ஒரு பக்கம் ஜப்பானியர்கள் படம் எடுத்து வந்தாங்க அவங்க வந்து அவங்க ஆக்கிரமிச்சாங்க இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் இருந்தாங்க இதெல்லாம் மீண்டு அந்த மாவோ அவர்கள் வரும்போது ஒரு மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே வந்துச்சு அப்போது அந்த சோஷியலிஸ்டிக்காக இருந்த ஒரு கண்ட்ரி இவங்க வந்து பிஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க உள்ளே கொண்டு வந்து அதுலேருந்து அவங்க முன்னேறாங்க இப்போ இந்த நூறாவது வருஷம் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட செனட்டரி செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் ஜிங்பிங் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் எல்லாமே அந்த அந்த நாட்டோட சித்தாந்தமே அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் கடவுள் வழிபாடு கிடையாது வேறு ஒரு கட்சி அவங்களோட இதுவோ ஒரு தலைவரோ இல்லை ஒரு நடிகர் எதுவுமே கிடையாது எல்லாமே கம்யூனிசம் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கிற இன்றைக்கி மிகப்பெரிய தலைவர் வந்து ஜிங்பிங் நாம் இழந்த ஒரு நம்ம நசுக்கப்பட்டோம் அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் நாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தடுக்க முடியாத சக்தி இந்த சக்தி நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தின்றத மறந்து யாராவது நம்மக்கிட்ட மோதினாங்கன்னா அவங்க ச தலை வந்து செதறி உடையும் அப்படின்ற ஒரு வார்த்தையை யார் சொல்கிறாரு அப்படின்னா ஜிங்பிங் ஒரு நாட்டோட உலகத்தோட மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாட்டோட அதிபர் அவர் இப்போ அவர் அதை மாதிரி பேசும்போது அங்கே இருக்க மைண்ட் செட்டை என்னென்னு நமக்கு கிளியராக புரியுது அவங்க பார்க்குறது ரெண்டு விஷயம் ஏஷியாவில் அவங்க நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஆசிய கண்டத்தில் தாங்கள் ஒரு தண்ணீரற்ற ஒரு பவர் பொலிட்டிக்கலாகவும் மில்டரியாகவும் ரெண்டாவது உலக லெவலில் அமெரிக்கா கூட ஒரு காம்படிஷன் ஸோ உலக லெவலில் அவங்க ரெண்டாவதாக இருக்கிறாங்க அந்த ரெண்டாவது பொசிஷன் வர்றதுக்கு ஏஷியாவில் அவங்க முதலாக இருக்கணும் அந்த ஏஷியாவில் முதலாக இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு தடை வந்து இந்தியா ஏன்னா நீங்கள் ஏஷியாவில் இருக்கிற நாடுகள்லாம் பாருங்கள் மலேசியாவில் ஆரம்பித்து இந்த பக்கம் கொரியாவில் ஆரம்பிச்சு அந்த சைனா கிட்டே இருக்கிற அந்த சைஸ் அவங்களோட இதில் வந்து அவங்கள்கிட்ட நேரடியாக மோதக்கூடிய ஒரு பொருளாதார வலிமையோ ஒரு இராணுவ வலிமையோ எந்த நாட்டுக்குமே கிடையாது அந்த நாட்டை வந்து எழுத்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வந்து இந்தியாட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த இந்தியாவை எப்படி கார்னர் தான் இது லோ ரீஜனல் லெவலில் இந்தியான காம்படிட்டர் குளோபல் லெவலில் அமெரிக்கான காம்படிட்டர் காம்படிட்டர்ன்றது அவங்க எதிரின்னு பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து இந்தியாவை எப்படி கார்னர் பண்ணலாம் எப்படி எப்படிலாம் லாக் பண்ணலாம் அப்படின்ற போது அவங்க சித்தாந்தம் அந்த சிதில் பார்த்தீங்கன்னா த ஆர்ட் ஆஃப் வார் பை ஜும்சு அப்படின்னு சொல்லி போர் செய்யக்கூடிய யுத்தி அந்த போர் செய்யக்கூடிய போர்க்கலை அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எழுதினாங்க அதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யுத்தம் வென்ற அவசியமே கிடையாது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெயி சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் நான் உங்கள் எதிரியை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் எதிரி தூங்கக்கூடாது அப்போ தான் வந்து உங்கள் எதிரி வீக் ஆவாங்கன்றது அந்த சித்தாந்தமே ஸோ இந்தியாவுக்கு இப்போ என்ன அரங்கமேல என்னென்ன நாடு இருக்குதுன்னு பாருங்கள் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பித்து திபத்தை அவங்க பிடிக்கிறாங்க திபெத் ஒரு தனி நாடாக இருந்துச்சு திபெத் கூட நம்ம ஒரு எல்லையை வச்சுட்டு இருந்தோம் ஸோ திபத்தில் ஆரம்பிக்கிறாங்க இப்போ அடுத்தது பூட்டான் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மால்டீவ்ஸ் இந்த பக்கம் பாகிஸ்தான் இதுதான் வந்து இந்தியாவோட அண்டை நாடுகள் இப்போ இந்த அண்டை நாடுகளை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இவங்க வந்து உள்ளே வந்து இப்போ அந்த நெருக்கத்தை கொடுக்கும்போது அதை வந்து அவங்க ரொம்ப ஆங்கிலத்தில் ஒரு கிளியர் சொல்லுவாங்க ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் அப்படின்றாங்க ஒரு மாலை இந்தியா மேலே ஒரு மாலை அனுபவிக்கிறோம் நாலு சைடு அந்த மாலைன்றது ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி அதில் மிக மிக முக்கியமான விஷயம் வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஏன் முக்கியன்ற போது தென்னிந்தியாவோட மொத்த பாதுகாப்புமே வந்து தென்னிந்தியா வந்து கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பகம் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ப பங்கு வகிக்கிறது வந்து ஸ்ரீலங்கா ஸோ ஸ்ரீலங்கா வந்து உள்ளே வரும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு செக்கை வைக்கலாம் அப்படின்றது அவங்களோட இது அதனால தான் இப்போ இந்த ஸ்ரீலங்கா மேலே அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் போயிட்டுருக்கு ஏற்கனவே கொழும்புல ஒரு துறைமுகம் இருக்கும்போது அம்பாந்தோட்டையில புதிதாக துறைமுகத்தை அமைத்து வராங்க இலங்கை இதற்கு உதவி கேட்டு பல நாடுகளை அணுகணும் போதும் இந்தியா இதற்கு உதவி செய்யல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சீனா அவங்களுக்கு உதவி பண்ணி தற்போது இலங்கைக்கு உள்ளாகவே தன்னாட்சி பெற்ற ஒரு பகுதியை பெற்றிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நீங்க ஸ்ரீலங்கா மேத்தீங்கன்னா அம்பந்தோட்டை போட்டு அப்படின்றது அவங்களோட தெற்கு பகுதியில் வரும் அதுக்கப்புறம் கொழம்புன்றது அவங்களோட வடகிழக்கு இந்த சை இந்த சைடு வரும் அவங்களுக்கு சரிங்களா இப்போது ரெண்டுமே வேறு அம்பந்தோட்டா போட்டு ஒரு புறம் இருக்குது அது வந்து இந்தியா இப்படி வரும் ஸ்ரீலங்கா இங்கே இருக்குது இந்த கிழக்கு பகுதியில் இருக்குது தெற்கு பகுதியில் இருக்குது இந்த இடத்துல அங்கே இருக்குது தோட்டை அவங்களுக்கு ஏன் முக்கியன்றது இப்போது உலகத்தோட சீனாவோட வர சீனா வந்து இங்கே இருக்குது உலக இதில் சீனாவோடய வர்த்தகம் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் யூரோப் மிடில் ஈஸ்ட் அமெரிக்கா இந்த நாட்டில் இருக்குது இது எல்லாமே இந்த பாக் ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவை தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ரீலங்கா ஓட்டினாப்பில் அதுக்கப்புறம் போய் இந்த மலாக்கா ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மலேசியாவில் ஒரு குறுகிய கடல் பகுதி இருக்குது குள்ளே போய் தான் அவங்க சீனாக்குள்ளே போக முடியும் இது எவ்வளோ அளவுக்கு முக்கியம்ன்றதை நான் உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறேன் அறுபத்தஞ்சு பர்சன்ட் உலகத்தோட வணிகமே அது மூலிமா நடக்குது இந்த ரூட் மூலிமா நடக்குது இப்போ அந்த அம்பந்தோட்டை தோட்டை துறைமுகத்தை அவங்க கை கொண்டு வந்தாங்கன்னா அங்கே ஒரு இராணுவ நிலைப்பாடோ ஏதோ ஒரு 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 இராணுவ கப்பல் இல்லை ஒரு போர்க்கப்பல் அங்கே நிறுத்தி வைக்கிறாங்கன்ற போது அந்த லைன்ஸ் அவங்க செக்யூர் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு நம்ம இருக்க அங்கே இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வர்த்தக தடையை சீனா மேலே நம்மளால் கொண்டு வர முடியும் ஸோ நம்ம ஒரு வர்த்தக தடையை கொண்டு வந்து உள்ள வர கப்பல்களை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும்னா அப்புறம் ஸ்ரீலா அவங்க அவங்களோட கப்பல்கள் வந்து அதுக்கும் கீழே போய் இன்னொரு லாங் டிஸ்டன்ஸ் எடுத்து தான் அவங்க போக முடியும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிஷ்னலாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் வந்து அவங்களுக்கு இதாகும் ஸோ இருபத்தஞ்சி முப்பது நாள் வந்து உங்களோட வ வல்ல உள்ள வர சரக்கு கடலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு உங்களோட சரக்கை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கணும் இந்த இன்வென்ட்ரின்னு சொல்கிற விஷயத்தை ஏற்றி வைக்கணும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பு அதை கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அம்மன் தோட்டை வந்து தேவைப்படுது அதனால தான் அந்த போட்டை வந்து குறிப்பாக எடுக்கிறாங்க இப்போது அது எப்போ ஆரமிச்சா ப்ராஜெக்ட்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதை பற்றி அவங்க பேசினாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதை பற்றி பேசும்போது எந்த நாடும் முன் வந்து பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்னா அப்போது அவங்களுக்கும் எல்டிடிக்குன்னு ஒரு வார் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழப்போர் வந்து முடிவுக்கு வருது முடிவுக்கு வரும்போது அவர் அங்கே அப்போ ராஜபக்சே ஒரு ஒரு லைட் மெஜாரிட்டி இருந்தவர் அந்த போருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியில் உள்ள வர்றார் இப்போ அது வந்து ஒரு குடும்ப அரசியல் அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பதினஞ்சு மெம்பர்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஒரு கேபினட்லேயோ இல்லை ப்ரெசிடண்ட்டாவோ அந்த இதில் இருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் அம்மந்தோட்டை போட்ட வந்து ஒரு அந்த ரெக்வஸ்ட் ஃபார் பர்பஸல் ஒரு ஒரு நாடோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கேட்கும்போது நம்ம அம்மந்தோட்டை போட்டு நம்ம ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம அதில் வைக்கிறோம் சைனா வந்து அவங்களோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வராங்க இப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இந்தியா நம்ம போய் ஒரு பத்து ரூபா நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படின்ற போது அதில் ஒரு ஒரு ரூபா நமக்கு வருமானம் வருதுன்னா நீங்கள் ஐம்பது ரூபா வச்சிக்கிங்க நான் ஐம்பது ரூபா ஒரு இந்தியாவோட ஒரு ஜென்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லா நாட்டுக்கூடையுமே ஆனால் அந்த பத்து ரூபா நம்ம இப்போ முதலீடு போடும்போது அந்த நாட்டையும் வந்து ஒரு மூணு ரூபா அஞ்சு ரூபா நீங்கள் போடுங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் அதுதான் வந்து இந்தியாவோட டேர்ம்ஸ் அது நம்ம நாட்டில் வந்து யார் முதலீடு பண்ணாலும் அப்படி தான் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவோம் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்திங்கனா இது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இது சைனா வந்து உங்களுக்கு எல்லா பணத்தையுமே கொடுத்துருவாங்க உங்களோட ஷேரையும் சேர்த்து கொடுத்துருவாங்க ஆனால் அது ஒரு கண்டிஷன் என்னென்னா உங்களுக்கு வட்டி விடுறாங்க அவங்க ஸோ சீன வங்கி ஏதாவது ஒன்று உங்களுக்கு லோன் கொடுக்கும் உங்களோட ஷேர் அப்புறம் அந்த லோனை வாங்கி நீங்கள் அந்த போர்ட் சிட்டியை கட்டுறீங்க அந்த போர்ட்டை கட்டும்போது அந்த கட்டமைப்புக்கு உண்டான கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன நிறுவனத்துக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் வந்து அந்தளவுக்கு கட்டமைப்பு உள்ள ஒரு இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் உள்ள ஒரு நிறுவனம் வந்து கிடையாது ஸோ உங்கள் பணத்தை நீங்கள் போட்டு உங்களோட கம்பெனியை விட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் உங்கள் பணத்தை திரும்ப எடுக்கிறீங்க அப்போ மிச்சம் என்ன இருக்குது அந்த இன்னொரு நாட்டோடய ஷேர் இருக்குது அந்த ஷேரும் வந்து நீங்கள் வட்டிக்கு விடுறீங்க இப்போ என்ன ஆச்சு அம்பந்தோட்டை போட்டு ஆ துறைமுகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து வருஷம் மாவோ எட்டு வருஷம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ ஸ்ரீலங்கா வந்து அந்த வாங்கின அவங்களுக்கு ஷேருக்கு வாங்கின பணத்தோட வட்டியை கூட திரும்ப கொடுக்க முடியல அப்போ என்ன பண்ணுறது அந்த நிர் அப்பந்தோட ஒப்பந்தத்தோட நிர்பந்தமாக வந்துட்டு தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் வந்து சீனாவுக்கு வந்து குத்தக்க விட்றாங்க இந்தியா பார்த்தது பார்க்குற விஷயம் இந்தியா ஏன் அம்மன் தோட்டையில் வந்து ஒரேடியாக நம்ம புஷ் பண்ணி உள்ளே போகல அப்படின்னா நம்மளோட துறைமுகம் தூத்துக்குடியில் இருக்குது நம்மளோட துறைமுகம் வந்து உங்களுக்கு கொச்சினில் இருக்குது திருவாண்டிரமில் இருக்குது இந்த சுற்றி நம்மளோட ஹார்பர்ஸ் நிறையா இருக்குது துறைமுகம் நிறையா இருக்குது நம்ம நாட்டில் நம்ம முதலீடு பண்ணி அதை அந்த மூலியமாக நம்ம கொண்டு வர்றது தான் வந்து நம்மளோட முதல் ப்ரையாரிட்டியாக இருக்குது நம்ம ஒவ்வொரு நீங்கள் இன்னொரு நாட்டு போட்டில் போய் அதை அந்த ரிட்டன் வந்து அவ்வளோவா வராது அந்த போட்டில் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது இன்னும் வரலை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சென்னையிலேருந்து ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ணப்பட்டினம்னு ஒரு போட்டிருக்கு ஆந்திராவில் இந்த கிருஷ்ணப்பட்டினம் போட்டு வந்து எடுத்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடி மிகப்பெரிய கட்டமைப்பு நிறைய டிவி ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்ரீல ஒரு சிங்கப்பூர் சாங்கி போட்டுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா அங்கே கப்பல் போக்குவரத்தே இல்லை கப்பல் போக்குவரத்துன்றது நம்ம பார்சல் சர்வீஸ் மாதிரி தான் எங்கே ரிட்டன் லோடு வருதோ அங்கே தான் வந்து அங்கே கப்பல் வந்து இருப்பணும் சும்மா அவங்க இறக்கி வச்சுட்டு கப்பலை வந்து காலி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டமாகும் ஸோ இந்தியாவோட வர்த்தகம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் வந்து மும்பை போட்டு நம்பி நடந்துகிட்ருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து சென்னை கொச்சின்னு வச்சு நம்பி நடந்துகிட்டு ஸோ அப் ஏற்கனவே நம்ம போட்டு இங்கே ட்ராஃபிக் இல்லை இப்போ இன்னொரு போட்டில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அங்கே நம்ம லாங் டம்மா ரிட்டன் எடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட அளவுக்கு பணம் இருக்கணும் சர்ப்ளஸும் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுனால நீங்கள் போய் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சைனா மாதிரி அது ரிட்டனே வராமல் இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமை இருக்கும் அதனால தான் வந்து நம்மளால் போய் அம்பந்தோட்டை போட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியல சீனாவோட இந்த நகர்வு குறிப்பாக இந்தியாவில் தென் தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அதாவது ஸ்ரீலங்கா மக்களுக்கு அவங்க கவர் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா எண்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் இதனால் நூற்றி பதினாறு ஹெக்டேர் லேண்ட் அது அதை வந்து ஸ்ரீலங்கா அந்த போர்ட் சிட்டிக்கு குத்தைக்கு விடுறாங்க லீஸ்க்கு விடுறாங்க ஸோ அவங்க கவர்மெண்ட் ரெண்டு வயசு நம்ம பார்ப்போம் அவங்களோட அரசாங்கம் என்ன சொல்லுது ராஜபக்சோட அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இது நாங்கள் கொடுக்கல நாங்கள் வந்து யாருக்கும் விற்கலை இதை நான் வாடகைக்கு தான் விட்டிருக்கேன் ஒரு குத்தகைக்கு தான் விட்டுருக்கேன் லீஸ் அக்ரிமெண்ட்டில் தான் நான் என்னைக்கு வேணால் அந்த லீஸை நான் திரும்ப எடுக்கலாம் அப்படின்றது அவங்களோட ஒன்று ரெண்டாவது ஒரு எண்பதாயிரம் புது வேலைவாய்ப்பு வந்து இங்கே வரும் ஒரு பதினஞ்சு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரும் இப்போ வேலைவாய்ப்புகள் பெருகும் பல நாட்டு மக்களும் இங்கே வந்து அவங்களோட நிறுவனங்களை ஓப்பன் பண்ணுவாங்க இது துபாய் மாதிரி ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு மிகப்பெரிய சிட்டியாக வளரும்ன்ட்டு ஸோ இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் துபாய் இந்த பக்கம் இந்தியாவுக்கு அந்த பக்கம் எடுத்திங்கன்னா சிங்கப்பூர் இதுக்கு நடுவில் இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய நாடு இருக்குது நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு நம்மளுது நம்மக்கிட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி இருக்கான்னா இல்லை ஏன்னா சென்னை வந்து ஒரு அறநூறு வருஷம் பழைய சிட்டி இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாக நம்மளால் மாற்ற முடியுமானால் முடியாது மும்பை அதே மாதிரி தான் கல்கட்டா அதே மாதிரி தான் ஸோ நம்மளோட புது நகரங்கள் நம்ம கொண்டு வரும்போது அந்த நகரத்தோட கட்டமைப்பு வந்து கிரவுண்ட் ஜீரோலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அதோடய கட்டமைப்பு எல்லாத்தையும் கொண்டு வரணும் அந்த மாதிரி வெகு குறிப்பான நகரங்கள் தான் இந்தியாவிலேயே இருக்குது உதாரணத்துக்கு சண்டிகர் இருக்குது சண்டிகர் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருந்து கொண்டு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையாக கட்டமைக்கப்பட்ட இது இப்போ சென்னை நீங்கள் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒரு கோடி பேர் இருக்காங்க இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஸோ ஸ்ரீலங்கா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அங்கே பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதுவும் அப்போ ஆரம்பிச்ச தான் ஆனால் அவங்க சைனாட்ட போகணுன்னு அப்போ பண்ணல ஃப்யூச்சரில் அந்த இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க நீங்கள் ஒரு ரெண்டு விஷயமா பாருங்கள் கடல்லிருந்து இந்த நூற்றி பதினாறு ஹெக்டேர் தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் தான் அந்த மொத்த நிலைமை ஏன் ஈஸியாக நீங்கள் போய்ட்டு ஏற்கனவே இருந்த லேண்டை நம்ம கொண்டு வர முடியாதுன்னு பாருங்கள் இவங்க போய் கடலில் போய் அந்த லேண்டை ரீக்ளைம் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது சீனா வந்து ஆக்கிரமிக்கலை அப்படின்ற ஒரு கருத்து நாங்கள் வந்து கடல்லேருந்து உள்பக்கமாக போய் தான் கடல்லேருந்தான் நாங்கள் லேண்டை லீகின் பண்ணணுன்ட்டு அப்போ நீங்களே பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நம்ம அந்த டெக்னாலஜியில் அதனால தான் இன்னொரு நாட்டை கூப்பிட்றோம் இது ஒரு சைடு இப்போ அந்த நகரம் வந்து ரெடி ஆகிடுச்சு அவங்க கான்ஸ்டியூஷன் ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணி அந்த லேண்டை வந்து கொடுக்குறாங்க அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி ஸ்ரீலங்காவோட லா அண்ட் ஆர்டர் அதாவது ஒரு கோடை கொலை நடக்குது ஏதோ ஒரு கொலை நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள் தவிர மிச்சம் எந்தோட நான் ஸ்ரீலங்காவோட நாட்டு இதுவுமே வந்து அங்கே செல்லாது இது ஒன்று ரெண்டாவது அங்கே உலக வர்த்தக மையம்ன்ற வேர்ல்டு ட்ரேட் அங்கே ஒரு ஒரு கமர்ஷியல் கேபிட்டல் வருது அப்போ அவங்க சைனா பிளான் பண்ணுறது என்னன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக அங்கே பிளான் பண்ணுறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிளான் பண்ணும்போது ஸ்ரீலங்காவோட கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு இரநூறு வருஷம் கிட்டத்தட்ட அது பழமையான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது கொலாப்ஸ் ஆயிடும் ஏன்னா நான் இங்கே பணம் போட்டால் இது ஸ்ரீலங்கன் எக்கனாமிக்குள்ளே தான் நான் பணம் போடுறேன் ஸ்ரீலங்கன் எக்கனாமி ஏற்கனவே ரொம்ப ஒரு ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பொருளாதார அதிப்பில் இருக்குது நான் இங்கே போய் போட்டேன்னா எனக்கு ரிட்டன் ஜாஸ்தி ஸோ இங்கே இருக்கிற மொத்த பணமும் அங்கே போயிடும் அந்த அந்த ஸ்டாகஷன்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ரெண்டாவது இதை ஒரு இராணுவ தளவாடத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்ற உங்கள் கேள்விக்கு இன்றைக்கி இல்லை ஆனால் முடியும் அது துறைமுகம் அந்த துறைமுகத்தில் ஒரு போக்குவரத்து கப்பலும் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும் ஒரு போர் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அப்போது நமக்கு த்ரெட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கரெக்டாக இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டரில் அது இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக ஆகுமா அப்படின்னா இது ஒரு த்ரெட் நமக்கு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதனால் இந்த தென்னிந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு சந்திக்குமான்றது அதில் எனக்கு கருத்து இருக்குது ஏன்னா இதுதான் இந்தியா இது ஸ்ரீலங்கா இங்கே ஸ்ரீலங்காவில் அவங்க இங்கே ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு சைனீஸ் நேவியாக வந்து இருந்தாலும் உங்களோட ரியர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மைல் தள்ளி இருக்குது ஸோ நீங்கள் அந்த இருந்து நீங்கள் மக்களை கொண்டு வரணும் உங்களோட போர் தளவாடங்களை கொண்டு வரணும் போர்க்கப்பலை கொண்டு வரணும் இந்தியா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் நம்மக்கிட்ட இங்கே லேண்டர் இருக்குது நம்மளோட நிலப்பரப்பு இருக்குது காஷ்மீர்லேருந்து நீங்கள் எந்த க கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எந்த தளவாடத்தை வேணாலும் நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம் அந்த இது இருக்குது ஆனால் நம்ம எங்கே இதில் பிரச்சனை ஆகும்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் ஸ்ரீலங்கா அந்த கடல் எல்லையில் வந்து சின்ன சின்ன கடத்தல்கள் இந்த மாதிரி ஒரு இது ஒரு இந்த அரிசி கடத்துவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு ஒரு மீனவர்கள் பிரச்சனை நடந்து நிறையா போயிட்டுருக்கோம் பார்டரை கிராஸ் பண்ணி அங்கே போயிடுவாங்கள்ல அவங்க மாதிரி இங்கே வருவாங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி இனிமே வர காலங்களில் இந்த இடத்த நம்ம வந்து கார்ட் பண்ணியாக கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துவிட்டோம் இப்போ நம்ம காட் பண்ணும்போது கப்பல் படையை நீங்கள் இன்னும் அதிகரிக்கணும் உங்களோட தகவல் தொழில்நுட்பத்தை அதிகரிக்கணும் உங்கள் ஃபோக்கஸ் அங்கே போகும்போது நம்மளோட பொருட்செலவு நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்பென்ட் பண்ணாமல் இருந்த அந்த இடத்துல இதுக்கு மேலே போய் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் இதுதான் உண்மை இலங்கையினுடைய திரிகோண மலை மீது சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எப்போதுமே ஒரு கண் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பகுதியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தார் பின்னால புலிகள் அமைப்பை வீழ்த்தியதில் சீனாவின் பங்கு அதிகமாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது சீனாவோட ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் அதை நம்ம பார்க்கணுமா சீனாவுக்கு வந்து ஏற்கனவே அவங்களோட டிப்ளமேசின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அதிகாரிகள் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க அது ரொம்ப அவங்களுக்கு என்ன தேவையில்லை எடுத்துகிட்டு போகிறவங்க ஸோ இவங்க அரசாங்கத்துக்கிட்ட பேசும்போது அவங்க விடுதலை புலிகள்ட்டையும் பேசினாங்க பட் விடுதலை புலிகள் அப்போது ஒரு ஒரு டைமில் வந்து இந்தியாவை ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அது நாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொடுத்தோம் அவங்களுக்கு உண்டான ஆதரவு கொடுத்தோம் காலங்கள் மாற மாற பல விஷயங்கள் நடந்துச்சு ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்படுறார் அதுக்கப்புறம் ஒரு சேரவே முடியாத ஒரு பிரிவு வந்துருச்சு ஒருத்தர் ஒருத்தர் நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு பிரபாகரன் அவர்கள் குறிப்பாக வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு நம்மனார் அமெரிக்கா கனடா யூரோப் ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகள் ஸ்வீடனோட நம் பேச்சுவார்த்தைக்காக ஒரு சின்ன நாடு அந்த நாடு வந்து ஸ்ரீலங்காவில் ஏன் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா அவருக்கு அந்த நாடுகள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு இப்போ சீனா வந்து இந்த பக்கம் இருக்கிற இது சீனர்களோட வரலாறும் அவங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும் சீனர்கள் வந்து எப்பயுமே அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க அவங்களுக்கு ஒன்று இருக்குன்றதை பார்த்து தான் வருவாங்கன்ற ஒரு இது இருக்குது கண்டிப்பாக இன்னொரு நாடு வந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கெயின் இருக்குன்றது தான் வருவாங்க ஆனால் அந்த கெயின்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக இருக்கணும் அது இல்லாமல் சீனாவோட ஒரு சைடில் போய் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் இருந்துச்சு ரெண்டாவது திரிகோணமலை அப்படின்றது விடுதலை புலிகளோட மிலிடரி டேமில் சொல்கிறதுனா ஜிடிஐன்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் ஆஃப் டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க அது என்னென்னா நீங்கள் அந்த மலையை விட்டுட்டு உங்களால் அந்த இடத்த வந்து பாதுகாக்க முடியாது அந்த அந்த நிலப்பரப்பு வந்து உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் இருக்குதுன்னு வச்சிங்க அந்த ஐம்பதாயிரம் ஏக்கரில் வந்து அந்த மலைப்பகுதி வந்து ஒரு பத்தாயிரம் ஏக்கர் இருக்குது நீங்கள் அந்த ஐம்பதாயிரம் ஏக்கரை நீங்கள் பாதுகாக்கணும்னா அந்த பத்தாயிரம் ஏக்கர் உங்கள் கையில இருந்தால் தான் அந்த மலைப்பகுதி உங்கள் கையில இருந்தால் தான் பாதுகாக்க முடியும் இதே இதுதான் இப்போ நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து நம்ம கல்வானில் பார்த்தோம் அவங்க அந்த மூவ் எடுக்கும்போது குயிக்காக போய் நம்ம கைலாஷ் மலை தொடரில் இருக்கிற அந்த ஹெல்மெட்டாக டாப் பிளாக் டாப்பில் போய் நம்ம மேலே ஏறி உட்கார்ந்து போது அதுக்கப்புறம் அவங்க பின் மலை யார் கையில் இருக்கோ யுத்தத்தை வந்து அங்கே அதை நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனால தான் திரிகோணமலையை வந்து அந்த ஈழப்போரில் கடைசி நாள் வரைக்கும் அந்த மே பதினெட்டு வரைக்கும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது அந்த இதுக்காக தான் இதுக்கு முன்னாடி நடந்த ஈழப்போர் இரண்டு ஒன்றுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஃபோர்ஸஸ் அங்கே உள்ளே போகும்போதும் அந்த ரவுண்ட் வந்து அவங்க விட்டு கொடுக்கல விட்ரா பண்ணுவாங்க பின்னாடி போவாங்க அந்த தாக்குதல் நிறுத்திடுவாங்க ஒரு போர் நிறுத்த வரும் திரும்ப அட்டாக் பண்ணுவாங்க அந்த இடத்த வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பார்த்தாங்க அதனால அவங்க அட்டை கொடுக்கல இன்றைக்கி சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கடல் அட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அந்த கடல் அட்டை வந்து அந்த திரிகோணமலை இந்த பக்கம் இருக்கு நீங்கள் தமிழ்நாடு இருந்து எடுத்தீங்கன்னா ராமேஸ்வரம் வரும் அப்புறம் நெடுந்தீவு வரும் கச்சத்தீவு நெடுந்தீவு அப்புறம் அவங்களோட தீவுகள்லாம் வரும் ஒரு ஒரு தீவாக வரும் அந்த பகுதியில் இருக்கிற இதை வந்து இன்றைக்கி ஒரு ஸ்ரீலங்கா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த வர்த்தகன்றது நுழைவு அடுத்தது பொருளாதாரம் மூன்றாவது கலாச்சாரம் மேண்ட்ரினை கொண்டு போய் வைக்கிறது அங்கே இருக்க லோக்கல் மொழி அழிக்கிறது இல்லைன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அந்த இனம் மதம் சம்மந்தப்பட்ட அந்த தொண்டு தொட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் இதுதான் உங்களோட அவங்களோட இதுன்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் தந்தம் பரப்ப வேண்டியது இதுதான் இது இப்போது ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு அப்டேட் என்ன வந்திருக்கு இது இன்னும் அஃபிஷியலாக நியூஸில் வரல பட் இதை பற்றி ஊடகங்களில் விவாதி இந்த இன்டர்நேஷ்னல் ஊடகங்களில் வித வச்சுருக்காங்க அது என்னென்னா திரிகோணமலைக்கு இருக்கிற ஒரு போர்ட் அது அங்கே இருக்க ஒட்டி இருக்கிற போர்ட் அந்த அந்த போர்ட்டை வந்து ஸ்ரீலங்கா வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் குத்தகைக்கு அந்த போர்ட்டு கூட ஒரு மூவாயிரம் ஏக்கர் நிலமும் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு ப்ரொப்போசல் வந்துருக்கு இது வந்து அந்த கு குடும்ப அரசியலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இது இந்த அப் ஒப்பந்தம் யார் மூலியமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபசில் ராஜபக்சே ஃபசில் ராஜபக்சே வந்து ராஜபக்சேட மூணாவது சகோதரர் ஆனால் அவர் யூஎஸ் சிட்டிசன் இன்றைக்கி அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர் பொறுப்பேற்றார் அது எந்த அளவுக்கு போதுன்னு பாருங்கள் அந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவங்க அங்கே வந்து அரசியலில் வந்து நீங்கள் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ கூட நீங்கள் இங்கே முடியாது இவரை உள்ளே கொண்டு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கணுன்றதுக்காக அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதிட்டாங்க இப்போது அவர் டெக்னிக்கலாக ஒரு யுஎஸ் பாஸ்போர்ட் வச்சுருக்கிற ஒரு யுஎஸ் சிட்டிசன் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஸ்ரீலங்காவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வரார் ஸோ இந்த ஸ்ரீலங்கான்றது அந்த திரிகோணமலை தமிழர்கள் இருக்க பகுதி ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் இந்தியா அப்புறம் அமெரிக்கா இதோட ஜப்பான் இந்த ஒரு எல்லா நாடுகளோட இந்த உலகத்தோட மிகப்பெரிய சக்திகளோட ஒரு பிளே கிரவுண்டாக அந்த ஸ்ரீலங்கா மாறிட்டு வரன்றது தான் உண்மை ஏற்கனவே கொரோனாவிற்கு காரணம் சீனாதான் அப்படின்னு அமெரிக்கா பல முறை விமர்சனங்களை அள்ளி வீசியிருக்கிறாங்க இந்த நிலையில் பயோவார் அல்லது சைபர் வார் விஷயத்தை சீனா கையில் எடுத்திருக்கிறதா கருதலாமா இந்த த்ரெட் எப்படி வரும்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இருக்குது முதல்ல நான் பார்க்கறது வந்து இப்போ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தமிழக காவல்துறைக்கே வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா இந்தியா இந்த இந்த ரொம்ப கடல் பகுதி வந்து இந்த தொலைவு தூரம் வந்து ரொம்ப சின்னது நீங்கள் போட் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்படிப்பட்ட ஒரு கடல் எல்லையில் போதை மருந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ இந்த போதை மருந்து வந்து லேண்ட் ரூட் எடுத்து போகும்போது ஓட நிறையா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போதை மருந்து எங்கே உருவாதுன்னு பாருங்கள் ஓபிஎம் ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தான்லேருந்து உருவாகி அது ஹெராயினாக மாதிரி இல்லை ஒரு இதுவாக மாதிரி அடுத்தது பாகிஸ்தானுக்கு வருது பாகிஸ்தான்லேருந்து மேற்கு எல்லை மூலிமா கிட்ட வருது இந்த பஞ்சாப் மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வரும் நம்ம கன்சியூம் பண்ணுறோம்னா அது கிடையாது ரொம்ப கம்மி தான் இது தாண்டி ஒரு ஒரு நாட கை மாறி போய்ட்டே இருக்கும் அந்த ஒரு ஒரு நாடு கை மாறும்போது பாகிஸ்தான் இருந்து இந்தியா வரும்போது பணமாக கொடுத்து வாங்க மாட்டாங்க ஆயுதங்கள்லாம் வாங்குவாங்க ஒரு தீவிரவாதிகளோடய இதுக்கு வரும் இப்போ இந்த போதை மருந்து கடத்தல் அப்படின்றது இந்தியா ஸ்ரீலங்காவில் ஒரு காலத்தில் இருந்துச்சு அது கம்மியாக இருந்துச்சு இப்போ இவங்க அதை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொருளாதாரம் அந்த இந்த போதை மருந்து கடத்தல் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற இப்போ அந்த ஈஸ்டர் தினத்தன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது புனித ஒரு மிகப்பெரிய பாம்பிளாஸ்ட் நம்ம பார்த்தோம் அங்கே இருக்க இஸ்லாமிய அமைப்பு அமைப்புகளை வந்து இவங்க இது பண்ணாங்க இப்போது இருக்கிற மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாங்க ராஜபக்சே அவர்கள் கவர்மெண்ட்டில் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து நிறையா அந்த இஸ்லாமியர்களுக்கே உண்டான சில விதிகளெலாம் அவங்க மாற்றி அமைக்கிறாங்க உதாரணத்துக்கு பர்கா பேன் பண்ணிட்டாங்க புர்கா போட முடியாதாங்க கரோனாவில் இருந்த இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேரை வந்து அவங்க கிரிமேட்டாக எரிக்கக்கூடாது ஒரு இஸ்லாமியரோட உள்ள எரிக்கக்கூடாதுன்றது அவங்களோட மரபு அவங்களோட சடங்கு அது அதையும் மீறி அவங்க செஞ்சாங்க உலகத்தில் எந்த நேரமே அதை செய்யலை இப்போ அந்த இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு அந்த இது வரும்போது அவங்க ரேடிக்கலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அடிப்படை வகைகள்லாம் மாற்றுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நமக்கு எதிராக திருப்படுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது மூணாவது விஷயம் எடுத்திங்கன்னா இந்த க்ளோஸாக இருக்கிறதுனால நம்மளை வந்து அவங்க நல்லா வேவு பார்க்க முடியும் ஸோ இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறது இல்லை இங்கே இருக்கிற ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி விடுறது இது இந்த அரசியலுக்கு இந்த அரசியல் நான் சொல்கிறது இதுக்குள்ளே ஒரு கழகத்தை ஏற்படுறது ஏற்படுத்துறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது சைபர் வார்ஃபேர் அப்படின்றது அவங்க எங்கே வேணால் உட்காந்து செய்யலாம் சீனாலே நிறையா வர்த்தக ஆஃபர் நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அது எப்படி கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காந்துருக்க மாதிரி இதே மாதிரி ஒரு பெரிய பெரிய பில்டிங் இருக்கும் ஒரு ஐநூறு ஆயிரம் ஆயிரக்கணக்கான சீன தொழில்நுட்ப இளைஞர்கள் வந்து அதில் வேலை செய்வாங்க அவங்க ஹேக் பண்ணுவாங்க சைபர் ஸ்பேஸில் நம்ம வந்து கண்டிப்பாக பின்தங்கி இருக்குன்றது நிஜ நிஸ்த நிர்சனமான உண்மை இப்போ நிறையா ட்ரைனிங் அது மாதிரிலாம் வந்து இப்போது யுஎஸ் சப்போர்ட்டோட கேட்டு நம்ம இந்தியா அதை நோக்கி போயிட்டுருக்கு ஆனால் சைபரில் கண்டிப்பாக நம்மளோட ஒரு பத்துலேருந்து இருபது வருஷம் அவங்க முன்னாடி இருக்காங்க சைபர் தாக்குதல் வந்து இப்போது நீங்கள் போர் அப்படின்ற போது கல்வானில் இருபது பேர் இறந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் நாம் திரும்ப தாக்கணும் அவங்க நாற்பது பேர் இறந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இது எல்லாமே நமக்கு வெளியில் தெரியுது இப்போ இந்த கரோனானால் ஒரு கன் கிடையாது ஒரு 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 வெப்பன் கிடையாது ஒரு துப்பாக்கி தோட்டம் எதுவுமே கிடையாது ஆனால் எத்தனை உயிரை நம்ம இழந்திருக்கோன்றது நமக்கு தெரியும் அவங்க தான் பண்ணாங்கன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது இதுதான் வந்து ஒரு இது சைபர் வார்ஃபேரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு கூடங்குளம்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு மின்சாரம் போகுது இப்போ கல்பாக்கம் வந்து ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு மின்சாரம் போகுது சென்னையில் ஒரு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த சவுத் இருக்கிற அஞ்சு அஞ்சு மாநிலங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கிரிட் இருக்குது அந்த கிரிட்டை வந்து கம்ப்யூட்டர் மூலயமா கனெக்ட் பண்ணுவாங்க நாளைக்கு அந்த கிரிட்ட அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் சவுத் இந்தியாவில் கரண்ட் இல்லாமல் தென் தமிழகத்தில் இல்லை சரி தென்னகத்தில் வந்து ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் கரண்ட் இல்லாமல் நம்ம இருந்தோன்னா என்ன இல்லாமல் அவனு யோசிச்சு பாருங்கள் எத்தனை கோடி இதாகவும் எத்தனை ஹாஸ்பிட்டல் ஜென்ரேட்டர்லாம் இல்லாமல் போவும் என்ன மாதிரி சவால்களை சந்திப்போன்றது இருக்குது ஸோ அந்த த்ரெட்டு வந்து நிச்சயமாக இருக்குது இது வரைக்கும் சைபர் அட்டாக்கை வந்து எந்த நாடையுமே ப்ரூவ் பண்ண முடியல அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு அவங்களாலே வந்து ஒரு சைபர் அட்டாக்கை வந்து ப்ரூவ் பண்ண முடியல இன்றைக்கி நேற்று பைடன் அவர்கள் சொன்னார் ரஷ்யா வந்து எங்கள் மேலே சைபர் தா தாக்குதல் இதுக்கு மேலே நிறுத்தி காட்டி நாங்கள் வந்து உங்கள் மேலே பொருளாதாரத் தடைகளை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு இருக்கார் அதுக்கு ரஷ்யன் ப்ர பிரைம் மினிஸ்டர் அவர் புதின் சொல்கிறாரு நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் நீங்கள் ப்ரூஃப் கொடுக்க ஏன் பேசுகிறீங்க ஸோ சைபர் வார்ஃபேர் இந்த ட்ரோன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு இதில் இருக்குது ஆனால் இதுக்கு நோக்கி கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி இப்போ நம்ம வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது இங்கே இல்லாத இளைஞர்கள் கிடையாது இங்கே இல்லாத ஒரு கல்வி தகுதியோ இல்லை ஒரு தொழில்நுட்பமோ இல்லை இதுவோ இல்லாமல் இல்லை ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கொண்டு போகணுன்றது இது இந்திய இராணுவத்தை தென்னிந்தியாவில் பலப்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவிற்கு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இந்தியா இந்திய இராணுவமே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை வந்து இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து நீங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து தரைப்படை விமானப்படை கடற்படைன்றது மூணு மூணு தனித்தனியாக இருக்கும் இப்போ தரைப்படை ராணுவத்துக்கு எடுத்திங்கன்னா சதன் கமாண்ட் அப்படின்றது தென்னிந்தியாவை சார்ந்தது பூனேவை தலையிடமாக தலைமையிடமாக கொண்டு தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு ஆறு ஸ்டேட்டை வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க நார்த்து சென்ட்ரல் அப்படியே பிரியும் இன்றைக்கி தேதிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தேட்டர் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தரைப்படை விமானப்படை கடற்படை மூன்றும் சேர்ந்து ஒரு ஒரு ஒன்றா ஒரே ஃபோர்ஸாக இருக்கும் ஏதாவது உதாரணத்துக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு அட்டாக் போகிறீங்க ஒரு இராணுவம் வந்து தரைப்படை வந்து ஒரு அட்டாக் போகிறாங்க அட்டாக் போகும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு போர் விமானம் வந்து குண்டு போகணுன்னு சொல்ல ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து பண்ணுவாங்க இது நீங்கள் வந்து சிங்காக இருக்காது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி அப்போ நம்ம கூப்பிடுவோம் அவங்க இது பண்ணுவாங்க ஆனால் வந்து இப்போ இப்போ இருக்கிற அந்த புது யுத்திப்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இதை முடிக்கணுன்றதை பார்க்குறாங்க இதோட முதல் இதுவாக வந்து அந்தமான்ல இதை பண்ணி முடிக்க போகிறாங்க இந்த அந்தமான்ல பண்ணதுக்கான ரீசன் இப்போ நீங்கள் சொன்ன அதே ரீசன் தான் இன்றைக்கு இன்றைக்கி இருக்கிற நமக்கு சூழ்நிலை வேறு அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இதுக்கெல்லாம் கொண்டு வரும்ன்ற போது இந்த இன்டகிரேட்டட் கமாண்டை வந்து கொண்டு வராங்க அதுக்கு வந்து கர்நாடகாவில் இருக்க தார்வாட்னு ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த கடல் பகுதியில் இடத்துல தான் வந்து மொத்தமாக கொண்டாடு ஸோ சில இராணுவ நிலைகள் மாற்றங்களும் இதில் வரும் ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கடல் மூணு பக்கம் சைடு வந்து கடலில் ஒரு தீபகற்பமாக நம்ம இருக்கிறதுனால நேவியோட பிரசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆர்மியோட பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வருங்காலங்களை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம்